வணக்கம். நான் டாக்டர் அபி, கைனகாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐயுஐ அப்படின்னா என்ன அப்படின்றது தான். ஐயுஐ, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன், என்ன ப்ரொசீஜர், இது எதுக்காக பண்ணுவோம், யார் யாருக்கு சக்சஸ் ரேட் இதுக்கு எப்படி இருக்கும், யாருக்கு பண்ணா பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐயுஐ, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னா, செமன் ப்ராசஸ் பண்ண செமன் விண்ண அணுக்களை டைரக்டா யூட்ரஸ் உள்ள இன்ஜெக்ட் பண்றது அப்படின்றது தான் இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். யூஸ்வலா கருவாக்கம் எப்படி ஆகுது அப்படின்னா, முட்டை ரிலீஸ் ஆகி கருக்குழாய்க்கு வரும். அதே சமயத்துல ஸ்பெர்ம் வந்து கர்ப்பப்பை வால் வழியா கர்ப்பப்பை வழியா போய் அந்த டியூபுக்கு, கருக்குழாய்க்கு அதுவும் வந்து ரீச் ஆகும். அந்த சமயத்துல கருக்குழாயில தான் இந்த கருவாக்கம் ஏற்படுது. ஸோ இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஸ்பெர்ம் ப்ராசஸ் பண்ண ஸ்பெர்மை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல விந்தணுக்களாக பார்த்து யூட்ரஸ் உள்ளேயே வச்சுருக்கோம். ஸோ அது ஈஸியாக அதோட மொட்டிலிட்டி எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டைரக்டாக டியூப்ஸில் எக்கு வந்துச்சு அப்படின்னா அது போய் கன்செப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் மொட்டிலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, ஸ்பெர்ம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, லைக் சில பேருக்கு கர்ப்பப்பை வாயில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கர்ப்பப்பை வாயில இருக்கிற ஆன்டி ஸ்பெர்ம் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நார்மல் விந்தணுக்களை கொண்டுடும். ஸோ அந்த மாதிரி ஆன்டி ஸ்பெர்ம் ஆன்டிபாடி இருக்கிறவங்களுக்கு, இல்ல சர்விக்ஸ்ல ஏதாவது மியூக்கஸ் ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படின்னாலும், சர்விக்ஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதாவது கர்ப்பப்பை வாயில இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் ரீசனா இருக்கலாம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், விந்தணுல மினிமல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு தான் சொல்லுவேன். டைரக்டா நம்ம சர்விக்ஸை பைபாஸ் பண்ணிட்டு, அதாவது கர்ப்பப்பை வாயை பைபாஸ் பண்ணிட்டு யூட்ரஸ் உள்ளே போய் இன்ஜெக்ட் பண்றதுனால இது வந்து மொட்டிலிட்டியும் நமக்கு கம்மியா இருந்தாலுமே ஸ்பெர்ம் ஈஸியா போய் எக்கு ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு அது நமக்கு நல்ல கருவா உருவாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க யூஸ்வலா டேப்லெட்ஸ் போட்டு முட்டை பெருசாகிறதுக்கு இன்டியூஸ் பண்ண மாதிரி இன்டியூஸ் பண்ணிட்டு அது கரெக்டாக உடையிற டைம்ல இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் டைம் பண்ற மாதிரி இருக்கும். லைக் சில இடத்துல சிங்கிள் டைம் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் ஒரு சைக்கிளில் பண்ணுவாங்க, சில டைம் டபுள் ஐயுஐ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது முட்டை கருமுட்டை உடையறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பண்றது இந்த டபுள் ஐயுஐன்னு சொல்லுவாங்க. அந்த இனிஷியல் 12 to 24 hours உடையறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பின்னாடி அந்த எக்கோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த டபுள் ஐயுஐ இந்த மாதிரி டைம் பண்ணுவாங்க சில இடத்துல. ஸோ இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் போது ஸ்பெர்ம் யூஸ்வலாக நல்லா ப்ராசஸ் பண்ணுறதன் மூலமாக ஸ்பெர்மில் ஏதாவது ஒரு டெப்ரிஸோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிரும். ஸோ வாஷ் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் தான் அது. ஸோ நல்ல குவாலிட்டியான நல்ல மொட்டைல் ஸ்பெர்மாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ஸோ ஈஸியாக கரு உருவார தன்மை பெட்டராக இருக்கும். யூஸ்வல் நேச்சுரல் கன்செப்ஷனோட சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் வித் ஐயுஐ பெட்டராகவே இருக்கும். அதனால கண்டினியூஸாக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டோம், எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது அவங்களுக்கு உரிய அடுத்த ஸ்டெப்பும் ஐயுஐ சொல்லுவோம், இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனோட பர்சன்டேஜ் சான்ஸ் ஆஃப் சக்சஸ் வித் அன் ஐயுஐ பெட்டராக தான் இருக்கும். யூஸ்வலாக எல்லாமே நார்மலாக இருக்கு, எந்த ரீசனும் தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷனோட சக்சஸ் ரேட் 15% வரைக்கும் சொல்ல முடியும். பட் ஏதாவது பர்டிகுலர் ஃபேக்டர் இருக்கு, லைக் ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடியோ இல்லை சர்விக்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அதனால இவங்க கன்சீவ் ஆகல, யூஸ்வலா ரிலேஷன் இருக்க முடியல அதனால கன்சீவ் ஆக முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஐயுஐ வந்து சக்சஸ் ரேட் ரொம்ப 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 பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபேக்டரை நம்ம கரெக்ட் பண்ணிடுறோம், டைரக்டா யூட்ரஸ் உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு சக்சஸ் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லலாம் இந்த ஐயுஐ. ஸோ ஐவிஎஃப்க்கு முன்னாடி ஈஸியா நிறைய ஸ்பெர்ம் ஃபேக்டர்ஸோ இல்லை லைக் அன்எக்ஸ்பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் தான் இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ இதுதான் ஐயுஐ. ஸோ சக்சஸ் ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. தேங்க்யூ.